தமிழோடு நீ இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். ரஷ்யா உக்ரைன் இடையான மோதல் போக்கு பிரச்சனை இப்போ கொஞ்சம் இன்னும் தீவிரம் அடைஞ்சிருக்குது. நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒரு நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்துருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு. அதை பற்றி நம்ம வந்து பார்த்தோம்னா, அதாவது உக்ரைனில் இராணுவ குடோன்களில் வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு அதிநவீன இராணுவ ஆயுதங்களை வந்து குண்டு வீசி அழித்ததாக இப்ப ரஷ்ய ராணுவம் சொல்லிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு நண்பர்களே. அதுலயும் பர்டிகுலரா குறிப்பிட்டு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, கடந்த 24 மணி நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்ல மட்டும் உக்ரைனின் MI-8 ஹெலிகாப்டர் மற்றும் பல ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக ரஷ்ய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் கார்கோன சென்கோ அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கூடுதலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, தங்களது இராணுவத்தினரின் கடும் தாக்குதலினால 6 இடங்களில் உக்ரைன் இராணுவம் பின்தங்கியதாகவும், இதில் உக்ரைன் தரப்பில் அதிக அளவில் உயிர் சேதம் ஏற்பட்டதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து ரஷ்யா முன்னேறி வருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இது எல்லாமே வந்து ரஷ்யா சைடுலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே மற்றொரு புறமாக உக்ரைன் சைடுலேருந்து என்ன சொல்லப்பட்டு வருது, உக்ரைன் என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்த்தோம்னா, ரஷ்யாவின் இராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்கியதாக வந்து கூறியிருக்காங்க. அதே மாதிரி வெடிமருந்து கிடங்கு, எரிபொருள் கிடங்கு உள்ளிட்டவைகளை வந்து தகர்த்துள்ளதாக உக்ரைன் சைடுலருந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.